நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. ட்ரெடிஷனும் மாடர்னும் கலந்த மாதிரி ஏர் இந்தியாவுடைய பணியாளர்களுக்கு இப்போ புது ஆடை வடிவமைப்பை ஏர் இந்தியா நிறுவனம் வெளியிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப மாடர்னாகவும் ரொம்ப ட்ரெடிஷனலாகவும் இருக்கு. இந்தியாவுடைய லீடிங் டிசைனரான மணிஷ் மல்ஹோத்ரா தான் இதை டிசைன் பண்ணிருக்காரு. வாங்க இத பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம். ஏர் இந்தியா நிறுவனம் டாடா நிறுவனத்துக்கிட்ட போனதுலேருந்தே நிறைய மாற்றங்கள் அதில் நடந்துட்டு வருது. சமீபத்தில் கூட அதனுடைய லோகோவை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அங்கே பணிபுரியக்கூடிய கேபின் க்ரூ மெம்பர்ஸ், விமான பணிப்பெண்கள், பைலட்ஸ்னு எல்லாருடைய உடையுமே மாற்றியிருக்காங்க. அதுக்கான டிசைன்ஸை தான் இப்போ வெளியிட்டு இருக்காங்க. ஏர் இந்தியாவுடைய முதல் ஏர்பஸ்ஸான A350 தான் இந்த புது டிசைன்ஸ் ட்ரெஸ்ஸை வந்து அறிமுகப்படுத்த போறாங்களா, அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இப்போ வெளியிட்டு இருக்காங்க. பெண்கள் கேபின் க்ரூ மெம்பர்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா பர்பிள் கலர், ரெட் கலர்னு இந்த மாதிரியான நிறங்கள்ல ஆடைகளை வடிவமைச்சிருக்காங்க. அதுலயும் பிளேசர் அண்ட் பிளவுஸோட சேர்த்து மாடர்ன் அண்ட் ட்ரெடிஷனல் கல்ச்சர்ல இதை கொண்டு வந்திருக்காங்க. அதே போல கேபின் க்ரூ மெம்பர்ஸ் ஆண்கள்ல பாத்தீங்கன்னா ஜோத்புரி உடையான பந்த் கிளாஸ் அப்படின்ற இந்த வகை ஆடைய வடிவமைச்சிருக்காங்க. இது எல்லாத்திலயுமே ஏர் இந்தியாவுடைய புது லோகோ இருக்கு. இத பாலிவுட் பிரபலங்கள்ல இருந்து முக்கியமான நபர்களுக்கு டிசைன் பண்ணக்கூடிய இந்தியாவுடைய லீடிங் டிசைனரான மணிஷ் மல்ஹோத்ரா தான் டிசைன் பண்ணிருக்காரு. இது சம்பந்தமா அவர் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, ஏர் இந்தியா அப்படின்றது நம்ம இந்தியாவுடைய ரிச் கல்ச்சரை வெளிப்படுத்தக்கூடிய ஒண்ணு, அதனாலதான் ட்ரெடிஷனையும் மாடர்னையும் சேர்த்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. பார்க்கவே ரொம்ப எலகண்டா, ரொம்ப அழகா இருக்கு. அதே போல பைலட்ஸுக்குமே வந்து புது வகையான டிரெஸ் வந்து இவங்க அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இப்போ இது தொடர்பான வீடியோ தான் பகிரப்பட்டிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.